வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் எம் கே விவசாயி. இன்னைக்கு நம்ம பனைமரத்துல இருந்து பயன் எடுத்திருந்தோம் பாத்தீங்களா, அந்த பயனை வந்து பாத்தீங்கன்னா தாச்சில் ஊத்தி காய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கருப்பட்டி எடுக்க போறோம். இந்த வருஷத்துல முதல் வாட்டி வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி எடுக்க போறோம். வாங்க அதை எப்படி காய்க்கிறோன்னு பார்த்து வந்துடலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாச்சி தூக்கி வச்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா பயனை வந்து அரிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தாச்சில ஊத்திடலாம். ஊத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீ போட்டுட்டே இருந்தா போதும் நண்பா. அதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தன்னால வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சு ஒரு அளவு பாத்தீங்கன்னா நல்லா பயனி வந்து அத்தனை பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாச்சி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவர தீ போட்டீங்கன்னா பொங்கி கீழே கவலை கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபி முத்துன்னு சொல்லுவாங்க, இந்த நல்லெண்ணெய் தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபி முத்தை வச்சு தான் எடுப்பாங்க. அந்த கபி முத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா லேஸ் லேஸா போட்டுட்டு இருந்தா போதும். அது வந்து பாத்தீங்கன்னா பொங்கி வந்து கீழே சிந்தாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம காத்துக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீ அதிகமா போட போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பயணி வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டியா மாற ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயணி வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு கருப்பட்டியா மாறிட்டு அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தாச்சில் கீழே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துடும். அது வந்து பாத்தீங்கன்னா பொங்கவே செய்யாது. நீங்க எவ்வளவு தீ போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தீ போட்டாலும் பொங்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30% பாத்தீங்கன்னா பயணி வந்து கருப்பட்டியா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீலாம் வந்து குறைச்சிட்டு அது பிறகு தணல்ல மட்டும் பாத்தீங்கன்னா போட்டுறோம். அது பிறகு தீ போட்டீங்கன்னா கருப்பட்டி எரிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா பருவம் பாக்குறாங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறது இப்படிதான். நம்ம வந்து கையில கொஞ்சம் பயணி வந்து பாத்தீங்கன்னா மோந்து அதாவது கருப்பட்டி மோந்து அதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில் விட்டு ஆட்டி பார்க்கணும். ஆட்டும் போது கரைஞ்சிடுச்சு அப்படின்னா கருப்பட்டி வந்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி ஆகல. இது எது நம்ம வந்து ஆட்டும் போது தண்ணியில கரையாம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா முத்து போல இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல இருந்து இறக்காச்சு. அடுப்புல இருந்து செய்யக்கூடிய வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து பாத்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டு என்ன கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கு அதை பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனைமரத்துல தூக்கி சரிச்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை சரிச்ச போது வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா தாச்சில எல்லா சைடும் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அம்மா சுத்தி வச்சு பாத்தீங்கன்னா வலிச்சு கீழே மொத்தமா தேங்கறதுக்கு வைக்கிறாங்க. எல்லா கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா வலிச்சு முடிச்ச பிறகு என்ன ஒரு சின்ன வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா சுத்து போடணும்னு சொல்லுவாங்க. சுத்து போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி காயும். இல்லை அது இந்த கையில் வச்சு ஆட்டுறாங்க பார்த்தீங்களா, இது பேர் தான் சுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த வேலை செய்யலைன்னா கருப்பட்டி வந்து காயாது. இதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயவே செய்யாது, எத்தனை நாள் வச்சாலும் காயாது. அதனால கருப்பட்டி சுத்து போடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அதை கிண்டலைன்னா பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காயாது பார்த்தீங்களா, அதனால கிண்டி தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டுட்டு இருக்கேன் நண்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை கிண்டி விட்டால் தான் சரட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வைக்க முடியும். இல்லைனா பிறண்டு பிறண்டு விழுந்துரும் பார்த்தீங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் கிண்டிட்டு இருக்கேன். மண்ணில் கிண்டி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பரத்திடலாம். ஒரு வழியாக இப்போ தான் நண்பா சுற்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிருக்கு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுப்பு வச்சு அந்த மட்டையில இதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச நான் வச்ச சரட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணி மரத்தில் இருந்து பனைமரத்துலேருந்து எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தாச்சில் ஊற்றி காய்ச்சி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி எடுத்தாச்சு நண்பா. அப்படியே நம்ம இன்றைக்கி காய்ச்ச கருப்பட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்படியே நம்ம எம்கேஎஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நண்பா. நன்றி, வணக்கம், பை பை.